பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை எல்லா நாமத்தில் இந்த ஒரு மணி நேர ஜப ஆராதனை வேத பாடத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் தேவனோடு நேரம் செலவிடுவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சபைக்கும் மிக நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் ஜபத்தில் இணைந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலே நீங்கள் யாவரும் என்னோடு கூட இணைந்து இந்த ஆராதனையை துவங்கும்படி நாம் ஜபம் பண்ணலாமா? ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அருமையான பரமபிதாவே, இயேசுவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை கொடுத்து கர்த்தராகிய ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை படைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் எங்கள் நடுவில் வாங்கப்பா, உங்கள் சமூகத்தை தாங்கப்பா, உங்கள் கிருபையை விளங்க பண்ணுங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செலவிட போகிற இந்த மணி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பெரிய காரியங்களை செய்யும் ராஜா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே தந்து இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்களை படைத்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனையை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக நேற்று மாலையில் சிஸ்டர் விசுவாசத்தை புரிந்து கொள்வதை குறித்து ரொம்ப அழகாக பேசினார்கள். அதையும் கேளுங்கள். மகிமா ஒரு நல்ல அழகான ஆராதனை நடத்தினது. எல்லாவற்றையும் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த யூடியூப் சேனலுடைய லிங்கை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவர்களும் இதோடு கூட இணைந்து கொள்ளட்டும், நம்மோடு இணையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வேளையில் நாம் இணைந்து பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் என்கிற ஃபாதர் பெர்க்மென்ஸ் அவருடைய பாடலை பாடலாமா? நாம் சேர்ந்து பாடலாம். தம்பி நமக்காக சகோதரன் பாடுவார், அவரோடு கூட இணைந்து பாடுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து
பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். நம்முடைய விழிப்பு ஜபத்திற்காக நாம் விழித்திருப்போம், அபிஷேகத்தில் வளருவோம், கிருபையில் பெருகுவோம். ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார். வேளையில் எல்லாமே மாறப்போகுது, என் எல்லாமே மாறப்போகுது, எல்லாம் மாறும், எதுவும் நிரந்தரமானது அல்ல. சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல, துக்கமும் நிரந்தரமானது அல்ல, எல்லாம் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி, பயம், சந்தேகம், நம்மை சூழ்ந்திருக்கிற வியாதியின் மேகங்கள் மாறும், எல்லாமே மாறும். விசுவாசிப்போம், தேவன் இந்திய தேசத்தின் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களை அவர் கேட்கிறார். நம்முடைய குறைகளை குற்றங்களை அவர் மன்னிக்கிறார். மனதுருக்கமுள்ள தேவன் அவர்.
நம்மீது இறங்குவார். இதுவரை நாம் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். மன்னித்து நமக்கு உதவி செய்வார். ஆகவே விசுவாசத்தோடு கூட பாடுங்க இந்த பாட்டை. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களில் கை தட்டி பாடுங்க. நல்லா கையை தட்டி சந்தோஷமா பாட்டு பாடுங்க. பார்க்க எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாறப்போகுது, அட எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, அட எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜபித்ததெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாறப்போகுது, அட எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜபித்ததெல்லாம் நடக்க போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, என் நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது, அது விசாலமாய் மாறப்போகுது, என் நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது, அது விசாலமாய் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, என் ஜப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்னியாய் மாறப்போகுது, வாழ்க்கை வல்லமையாய் மாறப்போகுது, என் ஜப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்னியாய் மாறப்போகுது, வாழ்க்கை வல்லமையாய் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, என் கவலை எல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமாய் மாறப்போகுது, என் கவலையெல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமாய் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, என் ஜப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியாய் மாறப்போகுது, வாழ்க்கை வல்லமையாய் மாறப்போகுது, என் ஜப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியாய் மாறப்போகுது, வாழ்க்கை வல்லமையாய் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, கவலையெல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமாய் மாறப்போகுது, என் கவலையெல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமாய் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது,
இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. அவருடைய வல்லமை ரொம்ப பெருசு, அவருடைய மகிமை ரொம்ப பெருசு. எல்லாத்தையும் இயேசு மாற்றி போடுவாருங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். இந்த நிலைமைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். இந்த நெருக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். அதுதான் நம்முடைய விசுவாசம். சூழ்நிலை மாறும், இந்த நெருக்கம் மாறும், இந்த கடுமைகள் மாறும், ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார், உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலேயும் கூட நாம் பாடலாம், உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என்று எல்லாரும் சேர்ந்து அப்பாவை பாடலாமா? மகிழ்ச்சியோடு பாடலாமா? பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன்,
உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் ஒரு சில பாடல்களை பாடிக்கொண்டிருந்தோம். வேளையிலே நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு பரலோக தகப்பனை, பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி நாம் ஜபம் பண்ண போகிறோம். நம்முடைய ஜபம் ஒரு தூபம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியன் தினமும் ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் தூப கலசத்தில் தூபம் போட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த தூபத்தை பிடிக்கணும். அது ஆசாரியனுடைய வேலை. அந்த ஆசாரியன் அந்த தூபகலசத்தை பிடிக்கும் போதும், அந்த ஆசாரியன் அந்த சமூகத்தப்ப மேஜைகளை அடுக்கும் போதும், அந்த ஆசாரியன் அந்த விளக்கை ஆலயத்தில் ஏற்றி வைக்கும் பொழுதும் அதுதான் ஆலயத்தினுடைய நிறைவு. அதுபோல ஜபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய பிரசன்னம் என்கிற வெளிச்சம், இவைகள்தான் ஒரு நிறைவு. அன்பானவர்களே, அவை முழங்கால் படியிட்டு நம்முடைய கர்த்தரை நாம் சோதரிக்கலாமா, ஜபம் பண்ணலாமா? ப்ரேஸ் தி லார்ட், அல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சேர்ந்து பாடுங்க. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னோமை அறியனுமே, இன்னோமை சேர்ந்து சொல்லுங்க. அறியனுமே இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் தூயவரே, கைவிடாத தூ
பிரசன்னம் ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உலகமெல்லா மாயையையா உலகமெல்லா மாயையையா உம்மன்பொன்றே போதுமையா உம்மன்பொன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் 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 அல்லேலூயா ஓ ஜீசஸ் அல்லேலூயா தகப்பனே இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா தேவ ஜனமாய் கர்த்தருடைய பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு இரவெல்லாம் ஜெபித்தாரே ஆண்டவராகிய இயேசு அதிகாலையில் சென்று ஜெபித்தாரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு வனாந்திரங்களில் சென்று ஜெபித்தாரே சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்திருங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிற உம்முடைய திருவார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே ஜபங்களுக்கு பதில் தருகிறவரே ஜபத்தை கேட்கிறவரே ஜபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறதே ஜபத்தை கவனிக்கிறவரே உம்மை நாங்கள் சோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா ராத்திரி வேளையில் விசேஷமாக இந்த நாட்களில் அன்பானவர்களே இந்த காலத்தில் நம் நடுவிலே பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிற நர்சஸ் பணி செய்து கொண்டிருக்கிற போலீஸ் அதிகாரிகள் பணி செய்து கொண்டிருக்கிற அரசாங்க பணியாட்கள் பணி செய்து கொண்டிருக்கிற துப்புரவு தொழிலாளிகள் பணி செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்த எசென்ஷியல் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை ஆட்களுக்காகவும் இந்த வேளையில் நாம் ஜெபம் பண்ணலாமா அல்லேலூயா ப்ரேஸ் தி லார்ட் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இந்த ராத்திரியில் விசேஷமாக எங்கள் நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் இந்த நேரத்தில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற நாட்டின் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய மக்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற முக்கிய அதிகாரிகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிற தங்கள் நலனை பாராமல் தேச நலனை கருதி கடுமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேலை ஆட்களுக்காகவும் இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாய் உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் அவருடைய நிலைமையெல்லாம் உமக்கு தெரியப்பா நீர் அவைகளையெல்லாம் அறிந்திருக்கிறீர் ராஜா அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பார்கள்
அவளுக்கு என்ன சூழ்நிலை இருக்கும், அவள் குடும்பத்திற்கு ஒவ்வொரு நாளும் திரும்பி போகும்பொழுது அவர்கள் எவ்வளோ பயத்தோடு போவார்கள், தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, தங்களால் தங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது வைரஸ் தொற்றுகள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தோடு போவார்கள் அல்லவா. கர்த்தாவே, தன்னலமற்ற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு அரசாங்க பணியாட்களையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அரணாயிருக்க வேண்டும், துருகமாயிருக்க வேண்டும், கோட்டையாயிருக்க வேண்டும், தஞ்சமாயிருக்க வேண்டும் என்று ஜபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களில் எங்களுக்கு என்னவென்று சொல்லிவிடாமல் வியாபாரிகளும் அவர்கள் வியாபாரங்களை செய்கிறார்களே, கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்களே, எங்களுக்கு உதவி செய்கிறார்களே, அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமாப்பா, விசேஷமாய் மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, செவிலியர்களுக்காக, நர்சஸ்க்காக ஜெபம் பண்ணுகிறோம், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கிற ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேவன் நல்லவராயிருந்து எல்லா மருத்துவர்களையும் பாதுகாக்கும்படி, அவருடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படி, மருத்துவர்களுக்கு எவ்விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாமல் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர்களை காப்பாற்றி அவளுக்கு ஜீவன், சுகம், பலன் கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, நீண்ட ஆயுள் கொடுத்து, அவளுடைய குடும்பங்களில் எவ்விதமான நோய் தொற்றுகளும் இல்லாமல் கர்த்தரே காத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுகிறோம், நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அல்லேலூயா, சோத்திரம் அப்பா. ஆம், எங்கள் திருச்சபையிலும் கூட மருத்துவர்கள் உண்டு, எங்கள் சபையிலும் கூட நர்சஸ் உண்டு, எங்கள் சபையிலும் கூட ஆண்டவரே மருத்துவ பணியாட்கள் அதிகமானவர் உண்டு சுவாமி. அவர்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சபையில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ், எல்லா நர்சஸ், எல்லா ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. அவளை எல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ள நாங்கள் அவர்களுக்காக மன்றாடுகிறோமப்பா. அவளை எல்லாம் வேலி அடைக்க அவளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. காத்துக்கொள்ள ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே பயப்படுகிறோமே, அவர்களுடைய நிலைமையை யோசித்து பார்க்கிறோம். இந்த நேரத்தில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே ஏதாவது வருமா என்று யோசிக்கிற மக்கள் உண்டு, ஆனால் அவர்கள் களப்பணியிலே நிற்கிறார்களே. இந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகமாய் கிருபை பாராட்டணும்னு ஜெபம் பண்ணுகிறோம். அரசாங்க மருத்துவர்களுக்காய் ஸ்தோத்திரம், அரசு செவிலியர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டரில் வேலை பார்க்கிற ஆட்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஃபீல்டு விசிட்டில் இருக்கிற ஆட்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. பலவிதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இப்பொழுது பரபரப்பான வேலைகளிலே இறங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவளை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு அவர்களை பாதுகாத்து அவளுக்கு எந்த விதமான நோயும் நோய் தொற்றும் வராமல் கர்த்தாவே நீர் காத்து கொள்ள அவளுக்காக ஜெபிக்கிறோம். கரங்களிலே கொடுக்கிறோம். தேவ இரக்கம், தேவ கிருபை, தேவ தயவு அவர்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவளை ஆசீர்வதிக்கிறோம், அவளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை அவளுக்கு காட்டும் ஐயா, உம்முடைய தயவை அவளுக்கு காட்டும் ஐயா, அவளை வழிநடத்தும் ஐயா, கைவிடாதிரும் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வியாபாரிகளை காத்துக்கொள்ளும் ஐயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எசென்ஷியல் ஒர்க்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஐயா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ராஜா, உம்முடைய கரங்களில் சபையாய் அவர்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இது எங்களுடைய கடமை என்று எங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட பணியாட்கள் நமக்கு இருக்கிறதுனாலே தானே நாம் பாதுகாப்பாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவள் மீதெல்லாம் ரத்தத்தை தெளிப்போம், ரத்தத்தை பூசுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அவள் மீதெல்லாம் ரத்தத்தை பூசி, ரத்தத்தை தெளித்து, அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய கைகளிலே கொடுத்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டும் என்று சொன்னீரே. பிணியாளிகளுக்கு நேராய் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட. ஆம் கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே இருக்கிற நோயாளிகள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பார்களே, அவளுக்கு பக்கத்திலே குடும்ப நண்பர்கள் இருக்க முடியாது, குடும்ப உறவுகள் இருக்க முடியாது, உறவுகளும் தூரத்திலிருந்து அவளுக்கு என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறதோ என்று தெரியவில்லையே, இல்லைங்க கலங்கி கொண்டிருப்பார்களே.
அப்படிப்பட்ட ஆண்டவரே, வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவளை எல்லாம் உம்முடைய அற்புத கரத்தினால் நீர் தொட்டு அவளை ஆசீர்வதித்து அவளை பலப்படுத்தி அவளை விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆம், உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது, சுகமாக்குகிற வல்லமை பெரியது. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர், இன்றைக்கும் மக்களுக்கு ஜீவன் கொடுக்கிறீர், இன்றைக்கும் சுகமாக்குகிறீர், இன்றைக்கும் விடுவிக்கிறீர், இன்றைக்கும் ரட்சிக்கிறீர். அதற்காக உமக்கு சோத்திரம். உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, எல்லா உம்மால் கூடுமே. அப்பா, நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் ஐயா. சோத்திரம். இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு, இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற லட்சோப லட்சம் மக்கள் அமெரிக்காவிலே, ஆண்டவரே ஐரோப்பாவிலே, குறிப்பாக கத்தாவி இத்தாலியில ஸ்பெயின்ல, ஆமையா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஐயா, அவளுக்கெல்லாம் உதவும்படி ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. இரக்கம் காட்டும்படி ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. கிருபை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. தயவா இருக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நீர் படைத்த இந்த மக்கள் நாங்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த வேளையிலே நீர் எங்களை மன்னித்து எங்கள் மேல் இரக்கம் செய்து எங்களுக்கு உதவி அருள வேண்டும் என்று பாரத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த ஜப வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லா கணம், எல்லா மகிமை, எல்லா துதி ஸ்தோத்திரங்களை ஒருவருக்கே கொடுத்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. நாம் யாவரும் உட்கார்லாம். அப்படியே உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட தியானிக்கும்படி என் இருதயத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என் இருதயத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் இருக்கிறது. யோவான் 5வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லோரும் உங்கள் வேதத்தை திருப்பி வைத்து இந்த நேரத்தில் நீங்கள் என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதல் வசனத்திலிருந்து நான் வாசித்து கொண்டு வருகிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். எல்லாத்தையும் படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இயேசுவை பாருங்கள், அவர் ஒரு பண்டிகை நேரத்தில் எருசலேம் தேவாலயத்திற்கு அவர் போகிறார். சில கிறிஸ்தவங்க அவளுக்கு பண்டிகையே பிடிக்காது. ஆனால் இயேசு பண்டிகையில் தேவாலயத்திற்கு போனார் நாம் வாசிக்கிறோம். கொண்டாடுவதற்காக மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அந்த பண்டிகைக்கு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே
இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. எருசலேமில் ஒரு குளம், இந்த குளத்துக்கு பேர் பெதஸ்தா. பெதஸ்தாங்கிற ஒரு குளம் அங்கே இருக்குது. அது எருசலேமில் ஆட்டு வாசலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். எருசலேமுக்கு 12 வாசல்கள் உண்டு. நீங்கள் நல்லா ஃபெமிலியராக உங்களுக்கு தெரியும்ல, ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையுமா அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையுமா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எருசலேமில் ஒரு வாசல் உண்டு, அதுக்கு ஊசி வாசல்னு பேர். அப்படி ஒரு வாசல் உண்டு, அது ரொம்ப சின்ன வாசல். நம்ம ஊர்லெல்லாம் எப்படி ஒரு பெரிய கேட்டில் சின்ன கேட்டு சின்ன ஓப்பன் வச்சு வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒரு ஆள் போகிற மாதிரி. கார் போனோன்னா பெருசாக திறப்பாங்க, ஆள் மட்டும்தானே போனோம் அப்படின்னா சின்னதாக திறந்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஊசி வாசல். இது மாதிரி எருசலேமில் பார்த்திங்கள்னா தண்ணீர் வாசல், குப்பை எடுத்துகிட்டு போகிற வழி குப்பைமேட்டு வாசல், ஊரணி வாசல், இப்படி நிறைய வாசல்கள் உண்டு. அப்படி உள்ள வாசல்களிலே ஒரு வாசல் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டு வாசல். இந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களது பலியை, எருசலேமிலே தாங்கள் ஆண்டவருக்கு செலுத்தப் போகிற பலியை இந்த ஆட்டு வாசல் வழியாக கொண்டு செல்வார்கள். அப்படியானால் அது பலிபீடத்திற்கு போகிற வாசல் என்று கூட நாம் சொல்லலாம். நாட்களிலே நாம் பலிபீடத்திற்கு போகிற வாசல் அண்டை போக வேண்டும். அந்த அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு என்றும், குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா, நிறைய டிசீஸ்டு பீப்புள் அங்கே இருக்காங்க. குருடர் இருக்கிறாங்க, சப்பானி இருக்கிறாங்க, முடவர்கள் இருக்கிறாங்க, என்ன திமிர்வாதக்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய வியாதியஸ்தர்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் எதற்காக அங்கே இருக்கிறார்கள் என்றால், அந்த பெதஸ்தா குளத்தில் அந்த மண்டபங்களில் அவங்க படுத்திருப்பாங்க. எப்பொழுதாவது ஒரு முறை தேவதூதன் வந்து அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை கலக்குவானா? பைபிளில் இருக்கு, இது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அவன் கலக்கும் பொழுது எந்த வியாதியசன் முந்தி அதில் இறங்குகிறானோ அவனுக்கு சுகம் கிடைக்குமா? அவனுக்கு சுகம் கிடைக்கும். அதனால் இங்கே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுகம் பெற்றுட்டு போகிறதுக்காக. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அற்புத குளத்தில் எப்பமாவது ஒரு முறை தேவதூதன் வந்து அவர் குளத்தை கலக்குவார். அப்போ எந்த வியாதியஸ்தன் முன்னாலே இறங்குறானோ அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான், படுத்த படுக்கையாக இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து தான் கேட்குறாரு. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை பார்த்து என்ன கேட்குறாரு, அவனுக்கு ரொம்ப காலமாக வியாதி இருக்குங்கிறத ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அவன்கிட்ட கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இயேசு இந்த ஒரு ஆளை பார்த்து கேட்குறாரு, நீ சுகமாகணும்னு விரும்புறியாப்பா, உனக்கு சுகம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்காப்பா என்று அவனை பார்த்து இயேசு கேட்குறார். ஏன் கேட்டார்னா, அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்திருந்தார். என்னை கேட்கிற சபையோரே, தேவனுடைய மக்களே, அருமையான தேவ ஜனமே, இயேசுனுடைய கரிசனை எப்பொழுதுமே யார் ஒருவர் வெகு காலமாய் பாடுபடுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் மீது இயேசுவுக்கு எப்பொழுதும் ஒரு கரிசனை உண்டு. அதை நாம் படிக்கிறோம். யோவான் 9 அதிகாரத்தில் படிக்கும்போது ஒரு பிறவி குருடனை இயேசு சுகமாக்கினார், அதை படிக்கிறோம். ஏன், எவ்வளவோ குருடர்கள் இருந்தபோது அந்த பிறவி குருடன்
அப்படியானால் அவன் பிறவியிலிருந்தே குருடன். அவன் மீது ஒரு கரிசனை அவருக்கு. எவ்வளவோ வியாதிக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் 18 வருஷமாய் ஆலயத்திலே நிமிர முடியாத ஒரு கூணி இருந்தால் அவள் மீதுதான் அவருக்கு கரிசனை வருகிறது. எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஆனால் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றுக் கொள்ளுகிறாள். அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு மனிதன், அவன் 38 வருஷமாய் அவனும் கூட 38 வருஷமாய் சப்பாணி, தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் அவன் ஒரு சப்பாணி. அந்த சப்பாணியை தான் கையை பிடித்து பேதரும் யோவானும் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவனை சுகமாக்கி அந்த முதலாவது அற்புதத்தை அவர்கள் செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, இயேசுனுடைய கரிசனையை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவருடைய கரிசனை நீண்ட காலமாக சிரமப்படுகிறவர்கள் மேல் வருகிறது. அதுதான் தேவனுடைய கரிசனை. ஆம், அண்ணால் மீது ஏன் அவள் அவர் கரிசனை கொண்டார்? அண்ணால் ரொம்ப காலமாக பெனினாலால் அவள் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுடைய நிந்தை தாங்க முடியாமல் அவள் மனமுடைந்து தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறாள். எவ்வளவோ நாள் தாங்கினாள், எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டாள், எவ்வளவோ நாள் வார்த்தைகளை கேட்டு 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 மன உளைச்சல் அடைந்தாள். இப்பொழுது தாங்க முடியாதவளாக தேவ சமூகத்தில் போய் அவள் மனமுடைந்து கதறி அழுது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டார், ஒரு அற்புதம் செய்தார், அவளுக்கு சாமுவேல் என்கிற குழந்தையை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல சாராள் நீண்ட காலமாக 90 வயது வரை 89 வயது வரை குழந்தை இல்லாமல் இருந்த அவளை கர்த்தர் நினைத்தருளி அவளுக்கு உதவி செய்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இதை செய்ய முடியுமானால் உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் இதை செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் நீண்டகால பிரச்சனையில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நீண்டகால கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீண்டகால ஏழ்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை நீண்டகால வியாதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை நீண்ட காலமாக நீங்கள் பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீண்ட காலமாக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீண்ட காலமாக உங்களுடைய உள்ளத்திலே ஒரு துயரம் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்லுகிறேன், நீண்ட காலமாக நீங்கள் அனுபவிக்கிற ஒரு பிரச்சனைக்கு இந்த இரவிலே இயேசு முடிவுண்டாக்க வந்திருக்கிறார். இவர் நல்லவர், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் நீண்டகால பிரச்சனைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறார், முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த ராத்திரி அது என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீண்டகாலமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த நீண்டகால பிரச்சனையை நம்முடைய இயேசு தீர்ப்பதற்காக இந்த ராத்திரி நம் நடுவிலே வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் வந்திருக்கிறது, அவருடைய சமூகம் நம் நடுவில் வந்திருக்கிறது. அவர் நமக்கு உதவி செய்வார், நீண்டகால அந்த பிரச்சனையை இயேசு மாற்றி போடுகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனை பார்த்து இயேசு கேட்டார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் அதுக்கு தானே அங்கே படுத்திருக்கிறான். இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு, சோமானவன் உனக்கு விருப்பம் இருக்குதா? ஏன்னா நீண்டகால பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அது அப்படி ஒன்னோட ஒன்றா பழகிடும். இனி எங்கே இந்த பிரச்சனை விடுதலையாக போகுது, விடுதலையாக போகிறோம் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து? இனிமேல் எங்கே நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்க போகுது? இனிமேல் எங்கே ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் ஏற்பட்டுரும். இது நீண்ட காலமாக பிரச்சனையில் இருக்கிற மக்களுடைய ஒரு இயல்பான ஸ்வாவம் அதுதான். வியாதியஸ்தன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், தண்ணீர் கலக்கப்படும் போது, 7 வசனம், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. அப்படின்னா என்ன? ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன், உதவியற்ற நிலை. ஒரு உதவியற்ற நிலையிலே அவன் இருக்கிறான். அவனால் போய் தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது, யாராவது ஒருத்தர் கொண்டு போய் அவனை தண்ணிக்குள்ளே விடணும். ஆனால்
அப்படி அவனை கொண்டு போய் விடுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. காரணம், அவனை எப்போ கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாங்கன்னு தெரியாது. வீட்டார் விட்டுட்டு போனதோடு மறந்துட்டு இருப்பாங்க. ஏதோ அந்த மண்டபத்தில் கொடுக்குற சாப்பாடு அவன் சாப்பிட்ருப்பான், இலவச சாப்பாடு தான் சாப்பிட்ருப்பான். அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி ராத்திரி நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் கூட நீண்ட காலமாக உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா என் நிலைமை கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நான் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நான் நல்லா சுகமாக இருந்திருப்பேன். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஓரளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் யாரும் உங்களை ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய இந்த இரவு வேளையில் இங்கே வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே எனக்கு எங்கேருந்து உதவி வரும், யார் எனக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க, கலங்காதீங்க. யார் எனக்கு உதவி செய்யலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் நிலைமையை அறிஞ்சு தான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இயேசு வர்றார். இன்றைக்கி ராத்திரி உங்கள் நிலைமையை அறிஞ்சு தான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு, நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு, நீங்கள் தங்கி இருக்கிற அந்த கூடாரத்துக்கு, நீங்கள் கவலையோடு அழுகையோடு இருக்கிறீங்களே அந்த இடத்துக்கு இயேசு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இயேசு வந்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், அவர் வந்திருக்கிறார். அந்த வியாதியஸ்தனை போல நீங்களும் சொல்லலாம், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவன் சொல்கிறான், ஒருவரும் இல்லை. ஒரு ஆள் கூட ஹெல்ப்புக்கு இல்லைன்னா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கோங்க. ஒரு ஆளாவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை? ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது இல்லை. இன்றைக்கி உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. நாம் நல்லா இருக்கும்போது எல்லாம் வந்து ஆஹா ஓஹோன்னு நம்மளை விசாரிப்பாங்க. இப்போ எல்லாம் முடங்கி போச்சுன்னா யாரும் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. யாரும் ஒரு ஃபோன் கூட பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற நிலைமை உங்கள் நிலைமையாக இருக்கலாம். ஒருவரும் இல்லையே எனக்கு என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, கலங்காதீங்க, கலங்காதீங்க. ஒரு வசனம் நாம் படிக்கலாமா? படிக்கலாம். ஏசாயா 43 ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43:1 பாருங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சாவையை பார்த்து சொல்கிறாரு, தேவ மக்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன். என்ன பயந்துகிட்டு இருக்கீங்க? ஒருவரும் இல்லையே என்று பயப்படுகிறீர்களா? நான் போகிறதற்குள்ள அவன் சொல்கிறான், 7 மறுபடியும் யோவான் 5 வரல, 7 அவன் சொல்கிறான், நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவனுடைய பிரச்சனை பாருங்கள், நான் போகிறதுக்கு முன்னால் வேற ஒருத்தன் இறங்கிடுறான் தண்ணியில். எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தனுக்கு கிடைக்குது, ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு எனக்கு முன்னாலேயே அவங்க உயர்த்தப்படுறாங்க, எனக்கு முன்னாலேயே அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எனக்கு முன்னாலேயே அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது, ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்க. அவனுடைய உள்ளத்தின் வேதனை அதுதான். மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குதுயா, எனக்கு நடக்க மாட்டேங்குதுயா. எனக்கு முன்னால் நிறைய பேர் போயிடுறாங்க, எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுயா.
ஆம், பல வேளைகளில் நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லணும், சின்ன பையனாக இருக்கும்போது என் ஞாபகம் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு கொடுப்பாங்க, பள்ளிக்கூட சாப்பாடு தான் சாப்பிட்ணும். எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் ரவுடி பசங்கள்லாம் உண்டு, பசங்க ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவானுங்க. இந்த ரவுடித்தனம் பண்ணுற பசங்க நான்லாம் ரொம்ப பொடியனா ரொம்ப குட்டியாக இருப்பேனா, இந்த ரவுடித்தனம் பண்ணுறவெல்லாம் முன்னால் போய் ஆய் ஊயின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிற சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். நம்ம கடைசியில் சாப்பாடே கிடைக்காது, ரொம்ப கவலையாக இருக்கும். சில நேரங்களில் வாதியாருங்க எங்கள் கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் வாங்கி எங்களுக்கு எங்களை மாதிரி சின்ன பையங்களுக்கு பலவீனமான பையங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன விளங்கிக்கணும்னா, எனக்கு முன்னால் இருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் பெற்றுக்கொள்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை, கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை தேடி தான் இந்த இரவு வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். முன்னால் சொன்ன வார்த்தை இருக்க, அது என்னன்னா, அதான் மனுஷனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி. அவனால் இயலாமல் வந்துருச்சு, மனுஷன் முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டான், என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மனுஷன் வந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், எழுந்துரு எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துட்டு நட. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரே ஒரு காரியம்தான் சொல்கிறார், எழுந்துரு. என்னால் எழும முடியல நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எழுந்துரு. என்னால் ஜெபிக்க முடியல நீங்கள் நினைக்கிறீங்க, கர்த்தர் சொல்கிறார், எழுந்துரு ஜெபி. என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல நீங்கள் நினைக்கிறீங்க, கர்த்தர் சொல்கிறார், எழுந்துரு, பரிசுத்தமாக வாழ, உனக்கு பலன் கிருபை கொடுக்குறேன் நான், எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா, எழும முடியாத ஆட்களை எழுப்புவார், நடக்க முடியாத ஆட்களை நடக்க வைப்பார், படுத்து கிடக்கிற ஆட்களை எழுப்புவார், நீண்ட ஆண்டுகளாய் தூண்டு போய் கிடக்கிற ஆட்களை தூக்கி விடுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கெடுக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். சொல்லுகிறேன், உங்களை தாங்குவார், உங்களை தூக்கி விடுவார். இயேசு உங்களை தாங்குவார், இயேசு உங்களை தூக்கி விடுவார். உங்களுடைய வியாதி மாறும், பலவீனம் மாறும், சோர்வு மாறும், உங்களுடைய படுக்கை மாறும், உங்களுடைய பிரச்சனை மாறும், உங்களுடைய கண்ணீர், கவலை, துன்பம், துயரம் எல்லாம் மாறும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு இந்த வேளையிலே சொல்லிக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சொல்லுவார், எழுந்திரப்பா, எழுந்திரப்பா. ஆம், எழுந்திரு எழுந்திரு. கர்த்தர் சியோனை பார்த்து சொல்லுகிறார், சியோனே எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆம், என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை எழுப்பும். என்னால் முடியாது என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த 38 வருஷ வியாதியஸ்தனை எழுப்பினது, கர்த்தருடைய வார்த்தை செத்துப்போன லாசருவை எழுப்பினது, கர்த்தருடைய வார்த்தை நாயினூர் விதவையின் மகனை எழுப்பினது, கர்த்தருடைய வார்த்தை யவீருவின் மகளை எழுப்பினது. இந்த ஆட்களை எழுப்பின கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் கூட அது எழுப்பிவிட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. குளத்தில் இறங்கினாதான் சுகம் கிடைக்கும்னு அவன் இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஏசு என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த குளத்தை விட நான் பெரியவராக இருக்கிறேன், நீங்கள் எதை எதையோ நம்புகிறீர்களே, நீங்கள் நம்புகிற எல்லாவற்றை விட இந்த இயேசு, நான் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார், இவரை நம்புங்கள், இவர் உங்களை எழுப்புவார். நீங்கள் யார் யாரையோ நம்புகிறீர்களே, எந்தெந்த மனிதர்கள் மீதோ நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களே, அவள் எல்லாரை காட்டிலும் இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் தேவாலயத்திலே பெரியவர், சாலமோனிலே பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர் என்று தன்னை அவர் இவ்விதமாய் அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர்தான் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை காட்டிலும் அவர் பெரியவர், அவரை போல பெரியவர் ஒருவருமே இல்லை. குளத்திலே இறங்க வேண்டியதில்லை, நீங்கள் நடந்து எங்கும் செல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பார்க்க நோக்கி பார்க்க வேண்டியதெல்லாம் இயேசுவை தான், இயேசுவை தான். பேதுரு யோவான் என்ன சொன்னார்கள், நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, வெள்ளியும் பொன்னும்
என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது 38 வருஷமாய் முடவனாய் இருந்தவன் அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் நடக்க தொடங்கினான். அவன் வாழ்க்கை மாறினது, அவன் நிலைமை மாறினது, அவனுடைய சரீரம் மாறினது, அவனுடைய மனம் மாறினது, எல்லாம் மாறிவிட்டது. இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்லுகிறேன், உடைய வாழ்க்கை மாறும், நிலை மாறும், மனம் மாறும், சரீரம் மாறும், உடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும். நாம் அதைத்தான் பாடினோம், எல்லாம் மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது. என் நிலைமை மாறப்போகுது, என்னுடைய சூழ்நிலை மாறப்போகிறது, என்னுடைய இந்த சந்தர்ப்பம் மாறப்போகிறது என்று நாம் படித்தோமே. என்னை கேட்கிற சபையோரே, எல்லாம் மாறுகிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுனுடைய வார்த்தைகள் உங்களை எழுப்பிவிடும். இயேசுனுடைய வார்த்தைகள் நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரும். இயேசுனுடைய வார்த்தைகள் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். இயேசுனுடைய வார்த்தைகள் அற்புதங்களை செய்யும். இயேசுனுடைய வார்த்தைகள் சூழ்நிலையை மாற்றும். இயேசுனுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய வல்லமை நிறைந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை தான் இந்த ராத்திரி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியே இருக்கிற இடங்களில் இயேசுனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த 38 வருஷமாய் படுத்து கிடந்த ஒருவனை எப்படி இந்த இயேசுவாக்கினாரோ அதே போல் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவளெல்லாம் கர்த்தரை அப்படியே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல தரல ரக்கர பௌரியா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை. சேர்ந்து பாடுங்க. என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாத ஒன்றில்லை, என் இயேசுவால் எல்லாமாகும், என் இயேசுவால் எல்லாமாகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், இயேசுவால் எல்லாம் ஆகும். அன்புள்ள இயேசுவே, இந்த ராத்திரி வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருந்த மனிதன், நீண்டகால பிரச்சனை உள்ள மனிதன் என்று அறிந்து, நீண்டகால பிரச்சனை உள்ள மனிதனுக்கு உதவி செய்த இயேசு இந்த ராத்திரி எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீண்டகால பிரச்சனை, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சோர்வு, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை என்கிற ஒரு சிரமத்திற்குள் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தாவே நீர் இப்பொழுது உதவி செய்து அவளுக்கு இரக்கம் பாராட்டி அவளை ஆசீர்வதிக்க அவளுக்காய் கெஞ்சி மன்றாடி நான் கேட்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, இரத்த கோட்டையில் மூடி மறைப்பீராக சுவாமி. ஒரு அற்புதம் இந்த ராத்திரி நடப்பதாக. நீண்டகால பிரச்சனை இந்த ராத்திரியோடு தீர்ந்து போவதாக. உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, அது எதுவாக, அதை இப்பொழுது ஆண்டவரிடத்தை சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு இப்பொழுதே உங்களை எழுப்பி விடுவார். இப்பொழுதே உங்களை எழுப்பி விடுவார். இப்பொழுதே நீங்கள் எழும்புவீர்கள். இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுதே நடக்கும். இப்பொழுதே அதிசயத்தை பார்ப்பீர்கள். இப்பொழுதே அற்புதத்தை பார்ப்பீர்கள். இயேசு சர்வ வல்லவர். நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு ஜீவனுள்ள தேவன். ஆமாப்பா, இந்த அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களோடு இரும், எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும்.
துதி கன மகிமை எல்லாம் உமக்கு. சபையை வேலியடைக்கிறேன். இரத்தத்தில் சபையை மறைத்துக் கொள்ளும், ஊழியத்தை மறைத்துக் கொள்ளும், விசுவாசிகளை மறைத்துக் கொள்ளும். தேவ நோக்கம் சித்தம் சபையில நிறைவேற கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிகன மகிமை இரட்சகர் ஒருவருக்கு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மகிமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நாம் மறுபடியுமாக நாளை இரவிலே சந்திப்போம். நீங்கள் தொடர்பிலேயே இருங்கள். ஏதேனும் உங்களுக்கு தேவை இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், என்னோடு கூட பேசுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். அன்புக்குரிய தேவஜனமே, நமக்கு 1ஆம் தேதி ஆராதனை புதன்கிழமை காலையில் 8 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யப்படும். அப்போஸ்லி கிருஷ்ண அசம்பிளி, கொளத்தூர் மினிஸ்ட்ரிஸ் எல்லாரும் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் அந்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே நமக்கு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படும். அது குறித்த அறிவிப்புகள் பின்பு வரும். இவைகளை எல்லாம் கவனித்து கொள்ளுங்கள். அதுபோல சபையினுடைய ஊழியத்தை தாங்குவதற்காக நீங்கள் சபைக்கு மாந்தோறும் கொடுக்கிற தசமபாக காணிக்கைகளை கொடுப்பதற்கான அங்கே விளம்பரம் உங்களுக்கு செய்யப்படுகிறது. பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கூகுள் பேயும் செய்ய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஜிபே என்று அழைக்கப்படுகிற கூகுள் பே செய்வதற்கு உங்களுக்கு அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த ஜிபேயில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிலே நீங்கள் கூகுள் பே உடைய சிறு காணிக்கைகளை பெரிய காணிக்கைகளையும் அந்த எண்ணிலே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை காப்பார், ஆசீர்வதிப்பார். அவருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.